வணக்கம். சற்று முன்னர் வெளியான முக்கியமான செய்தி, இன்று 6/2/2022 ஞாயிற்றுக்கிழமை நாளன்று அமலுக்கு வரும் 4 மிக முக்கியமான உத்தரவுகள். இந்த உத்தரவுகள் பற்றின முழு விவரங்களை தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது பண்ணுற முக்கியமான தள்ளப்படுவோம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் உத்தரவு பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி, தமிழக அரசு திடீர் உத்தரவு. நகைக்கடன் தள்ளுபடிக்கு தகுதியுடையவர்கள் யார் என்பது தொடர்பான பட்டியலை தயாரிக்குமாறு கூட்டுறவு சங்கங்களுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தகுதியுடையவர்கள் பட்டியலை தயாரிக்க துணை பதிவாளர் தலைமையில் குழு அமைத்து அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த குழு தயாரிக்கும் பட்டியலின் அடிப்படையில் யார் யாருக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்பது தொடர்பான அனைத்து விவரங்களும் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பிப்ரவரி 6 முதல் முதல்வர் ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு. அதாவது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு இன்று பிப்ரவரி 6 முதல் காணொலி மூலமாக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பரப்புரையை தொடங்க உள்ளார். இன்று முதல் பிப்ரவரி 17 வரை மாவட்ட வாரியாக பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து காணொலி மூலமாக பரப்புரை செய்வார். அடுத்து கேரளாவில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் இன்று முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதல்வர் பினராயி விஜயன் அறிவித்துள்ளார். அதன்படி இன்று முழு ஊரடங்கு என்பதால் ஹோட்டல்கள் மற்றும் மருந்தகங்களில் பார்சல் சர்வீஸ் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதே சமயம் மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க மறுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த உத்தரவு பார்த்திங்க அப்படின்னா வரும் திங்கள் முதல் நீதிமன்றங்களில் வழக்குகள் விசாரணை நேரடியாக நடத்த பொறுப்பு தலைமை நீதிபதி முனீஸ்வரநாத் பண்டாரி அனுமதி அளித்துள்ளார். குறிப்பாக நேரடி விசாரணைக்கு ஆஜராகும் வழக்கறிஞர்கள், வழக்கில் நேரில் ஆஜராகி வாதிடும் மனுதாரர்கள், வழக்காடிகள் கரோனா தடுப்பூசி செலுத்தியிருப்பது கட்டாயம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொறுப்பு தலைமை நீதிபதி முனீஸ்வரநாத் பண்டாரி அறிவுறுத்தலின் பேரில் உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் தனபால் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்.